பார்க்க போற டாபிக் மாங்கனீஸ். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாங்கனீஸ் இந்த பீரியாடிக் டேபிளில் டிரான்சிஷன் மெட்டலில் 5th பிளேஸில் இருக்கிறது தான் இந்த மாங்கனீஸ். மெக்னீஷியா அப்படின்ற கிரீக் வேர்டில் இருந்து தான் இந்த மாங்கனீஸ் அப்படின்ற நேம் வந்திருக்கு. இந்த மாங்கனீஸ் எலிமெண்ட் நிறைய மினரல்ஸில் காணப்படுது, முக்கியமாக பைரோலுசைட் அண்ட் ரோடோக்ரோசைட். 1774 முதன் முதலாக பைரோலுசைட் அப்படின்ற மினரல் இருந்து தான் பியூரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த பியூர் பண்ணப்பட்ட மாங்கனீஸ் ரொம்பவும் அடர்த்தியாகவும் ஹார்டாகவும் பிரிட்டிலாகவும் இருக்கும். இந்த மாதிரி எலமெண்ட்லாம் சீ வாட்டரில் அதிகமாகவே இருக்கும். மாங்கனீஸ் மட்டும் இருக்காமல் அது ஒரு காம்பவுண்டாக கம்பைன் ஆகி மாங்கனீஸ் ஹைட்ராக்சைடு அப்படி இல்லைன்னா மாங்கனீஸ் ஆக்சைடாக இருக்கும். இது கடலுக்குள்ளே இருக்க லேயர்ஸை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடலுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி எலமெண்ட் நம்ம மனிதர்களுக்கும் சிறிதளவு தேவைப்படுது. இந்த மாங்கனீஸை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோன்னா நட்ஸ், ஓட்ஸ், பைனாப்பிள்ஸ் இது மாதிரி ஃபுட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். மாங்கனீஸ் 25 எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்ரான்ஸ் இருக்குது. இதில் மொத்தம் 30 நியூட்ரான்ஸ் இருக்குது. இது ஜென்ரலாகவே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதை முதன் முதலாக 1774 தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாங்கனீஸ்ன்றது ஸ்டீல்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக ரயில்வே ட்ராக்ஸ்லலாம் மாங்கனீஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரை செல் பேட்டரியில கூட இந்த மாங்கனீஸ் காம்பவுண்ட் இருக்கும். என்ன காம்பவுண்ட்னா மாங்கனீஸ் டை ஆக்சைடு. அதே மாதிரி பெட்ரோலில் கூட மாங்கனீஸ் காம்பவுண்ட் இருக்கும். இந்த மாங்கனீஸை லெட்டோட கம்பேர் பண்ணும் போது நச்சுத்தன்மை குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி யூஎஸில் யூஸ் பண்ணுற காயின்ஸில் வேர்ல்டு வார் டூ அப்படின்ற காயின்ஸில் கூட இந்த மாங்கனீஸ் அண்ட் சில்வரை யூஸ் பண்ணியிருக்காங்க. 1774 ஸ்வாடிஷ் கெமிஸ்ட் ஜோகன் காட்டிலெப் அப்படின்றவர் இந்த மாங்கனீஸை முதன் முதலாக டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா இந்த மாங்கனீஸ் டை ஆக்சைடோட சார்கோலை ரியாக்ட் பண்ணி அந்த காம்பவுண்ட்ஸை ஹீட் பண்ணி நம்ம கார்போனில் இருந்து ஆக்சிஜனை தனியாக எடுத்து அந்த கார்போனை பிரித்து மாங்கனீஸை பியூராக கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி கிளாஸஸ்லேயும் இந்த மாங்கனீஸ் யூஸ் பண்ணப்படுது. இதை யூஸ் பண்ணுறதுனால கிளாஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் கிளீன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸுக்கு ஒரு பர்பிள் கலர் கிடைக்குது. இதை ப்ரீ ஹிஸ்டரிக் பீரியட்ஸ்லலாம் இந்த காம்பவுண்டான மாங்கனீஸ் டை ஆக்சைடை நல்லா க்ரஷ்டாக இருக்கிறது டார்க் கலர்ஸாக இருக்குமா. இதை கேவ் பெயிண்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களாம். மாங்கனீஸ்னா என்ன, அதை எதற்கு யூஸ் பண்ணப்படுதுன்றதை பற்றி இந்த வீடியோ மூலம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.